ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் 400 வழிப்போக்கன் சிஜி சங்கர். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட். போன வாரம் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? க்ளவுட் ஃபாரஸ்டோட ஃபஸ்ட் எபிசோடு அது பார்த்தோம். அது மொத்தம் மெரினாவோட 6th எபிசோட அது. இது க்ளவுட் ஃபாரஸ்டில் இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற வீடியோவும் நாம் பார்த்துருவோம் இன்றைக்கி. பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த ஐ பட்டனை மேலே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிஃபோர் எபிசோட லிங்க் அதில் இருக்குது, பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. கண்டினியூவாக நம்ம சிங்கப்பூரோட வளக் வீடியோஸை நிறையாவுக்கு பார்க்கலாம், டூரிஸ்ட் வில்லேஜஸை நிறையாவுக்கு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிறிஸ்டல் மவுண்டன்ட்டு. அது போக வந்து இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்குது. எங்கெங்கிருந்தோ இருந்த பாறைகளெல்லாம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகத்தில் நிறையா இயற்கையான விஷயங்கள் பூரா அழிஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அதைத்தான் உங்களுக்கு எபிசோடு எபிசோடாக நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் கண்டினியூவாக. இந்த எபிசோடில் வந்து லாஸ்ட் வேர்ல்டு, அப்புறம் நம்மளோட பொல்யூஷன்னால் எப்படியெல்லாம் உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு தியேட்டர் மூலமா நமக்கு விரிவிக்கிறாங்க. அதையும் பார்த்துருவோம். அது போக இந்த பாறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார வந்து நவரத்ன கற்கள், அந்த ப்ளூ கலர் கல் வந்து இருக்கிற மாதிரிலாம் மின்னுது உள்ள. வெளியில் பார்க்குறது பெரிய பாறை மாதிரி இருக்குது, ஹாலோவாக இதை கட் பண்ணி வச்சுருக்காங்க பாதியாக. அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்புக்குரியதாக இருக்குது. அந்தளவுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். நான் பார்த்ததில்லை, நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து ட்ரீ டாப் வால்க் அப்படின்னு போட்டிருக்கு, அதில் போவோம். அப்படியே பார்த்துட்டு போவோம். எவ்வளோ பச்சை பசேர்னு அழகாக இருக்குது பாருங்க, வேறு லெவலாக இருக்குல்ல. இந்த க்ளவுட் வால்க்குங்கிறது வந்து இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. டியூப் மூலயமா ஸ்ப்ரே பண்ணி அந்த க்ளவுடு மூட உருவாக்குறாங்க. நமக்கு எனக்கு செம ஃபீலாக இருக்குது இது பார்க்கும்போது. வந்து நான் நேராக வந்து பார்த்தேன் இல்லையா, உங்களுக்கு இந்த கேமரா மூலயமா உங்களுக்கு பார்க்குறதுனால எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவல். உணர்வு பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழைய காலத்தில், அதாவது லாஸ்ட் வேர்ல்டுன்னு தானே இதை சொல்கிறாங்க. இதோட டோட்டல் வியூ வந்து லாஸ்ட் வேர்ல்டு, இழந்த உலகம். அதான் இந்த இழந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆதாம் ஏவல் காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஃபீலை நமக்கு உருவாக்குறாங்க.
கண்ணாடி குண்டுக்குள்ளார ஒரு பெரிய மலை மாதிரி கட்டி அந்த மலைக்குள்ளார மக்களை நடமாட விட்டு அதில் ஸ்ப்ரே வாட்டர்லாம் போட்டு க்ளவுடு வால்கன் போட்டு என்ன ஒரு டிசைன் பாருங்கள், ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் ஒர்க் தானே. இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணி வேறு லெவலில் அதை கொண்டு வந்து எப்படி ஒத்து வேறு லெவலில் மேலே மக்கள் நடமாடிக்கிட்டுருக்காங்க தெரியுதா. அதே கீழே பார்த்தோம்னா இது வேறு லெவலு. ஓகே கைஸ், அப்படியே போவோம். இதை முடித்தாச்சு. கொண்டு வந்த கேமராவில் எல்லாத்துலேயுமே சார்ஜ் கம்மியாயிடுச்சு. அப்படியே போயிட்டு அடுத்தது எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேப்பா. க்ளவுட் ஃபாரஸ்ட் கேலரி அப்படின்னு போட்டிருக்கு, அதையும் பார்த்தோம். இதுன்னது பொல்யூஷனை பற்றி இப்போ சற்று முன்ன பார்த்தோம். பொல்யூஷனில் எப்படி எப்படியெல்லாம் நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த இயற்கையில் எவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹாலோகிராஃபிக் மூலயமா நமக்கு சில வீடியோஸ் resources. Another lesson we can learn from nature. அடுத்து வந்து நான் தியேட்டர்னு சொல்லி சொன்னதுனால நான் ஸ்க்ரீன் வச்சு ஏதோ வீடியோ போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மரங்கள் வந்து நமக்கு ரீசோர்ஸாக தேவைப்படுது அப்படிங்கிறது ஹாலோகிராஃபிக் தான். இதுவும் டோட்டலாக ஹாலோகிராஃபிக் தியேட்டர். நான் ரொம்ப நேரமாக தியேட்டர் எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால் இது வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் கடைசியில் தியேட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. ஓகே, இதை பாருங்கள். அடுத்தது போக போகிற இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு
ஒரு காட்டுக்குள்ளே நம்ம தனிமையாக நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் நமக்கு கொடுக்குது, வேறு லெவல் ஃபீல். பாருங்கள், அவதார் படத்தில் நம்ம உள்ளுக்குள்ளார நடந்து போனோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த சிங்கத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்க முகத்தை அப்படியே வந்து மரம் கட்டையால் அப்படியே செஞ்சுருக்காங்க, செஞ்சு அப்படியே பதிச்சிருக்காங்க, வேற லெவலுங்க.
இதெல்லாம் உயிரோடு இருந்தால், அந்த நத்தையெல்லாம் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும்ல நமக்கு. அந்த மாதிரி இருக்குது அவதார் படத்தில் நம்ம உள்ளுக்குள்ளார நடந்து போனோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே கைஸ், இந்த வாரத்தோட எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நிறையா விஷயங்களை உங்களுக்கு பச்சை பசீர்னு பசுமையாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சிங்க மெரினாவோட நிறையா விஷயங்களை நம்ம ஒவ்வொரு எபிசோடில் பார்த்துட்டு வரோம். அடுத்த வாரம் வர்ற எபிசோடோட இந்த மெரினாவோட ஃபுல் எபிசோடும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து எந்த டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுப்போம், இதோட முடிச்சுப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், சி யூ கைஸ்.